வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தலைப்புனா தண்ணீரும் ஜீரண சக்தியும், அதாவது தண்ணீர் வந்து நமக்கு எப்படி ஜீரணத்துக்கு உதவுது, இல்லை அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வந்து எல்லோரும் சொல்கிறது கேட்டிருக்கோம், சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத, இல்லை சாப்பிடும்போது தண்ணி குடி, சாப்பிடும்போது வெந்நீர் தான் குடிக்கணும், ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் என்னலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம உடம்பில் வந்து 70% உடல் எடை வந்து தண்ணீர் தான். இப்போ 100 கிலோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது 70 கிலோ வாட்டர். ஸோ எல்லா செல்லுலையுமே தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி குறைஞ்சதுன்னா அந்த செல்களோட ஃபங்க்ஷனே குறைஞ்சிரும். இதுதான் முக்கியமாக ஒரு குணம். இது தவிர நம்ம உடம்பு ஜீரண சக்தி பார்த்திங்கன்னா வாயிலேயே ஆரம்பிக்குது. வாயில் வந்து ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் எச்சு சுரக்குது. இந்த எச்சில் வந்து அமைலேஸுங்கிறது ஜீரணத்தை, அப்போ தான் மேலே நம்ம வாயிலே ஜீரணம் ஆரம்பிச்சிருது. ஸோ 1.5 லிட்டர் எச்சு வந்து நம்ம முழுங்குறோம், நம்மளை அறியாமலே முழுங்குறோம். அடுத்தது 2.5 லிட்டர் கேஸ்ட்ரிக் ஜூஸ், ஸ்டமக்கில் உள்ள டைஜஷனுக்கு உள்ளது ஒரு 2.5 லிட்டர் சுரக்குது. அதே மாதிரி லிவர்லேருந்து பித்தம் 1.5 லிட்டர், அப்புறம் பேங்க்ராட்டிக் ஜூஸ் பாங்க அது ஒரு 1.5 லிட்டர், இவ்வளவும் குடலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் சிறுகுடல்லேருந்து ஒரு 6-6.5 லிட்டர் உள்ளே உறிஞ்சப்படுது. அதேமாதிரி பெருங்குடல்லையும் ஒரு 1-1.5 லிட்டர் திருப்பி உறிஞ்சிரும். வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் 1.25 லிட்டர் ஃப்ளூய்டு வெளியே வரலாம், மோஷன் மாதிரி வரலாம். ஸோ தண்ணீரோட பங்கு ஜீரணத்தில் ரொம்ப மிக முக்கியம். ஸோ சொன்ன மாதிரி இப்போ தண்ணியே குடிக்கலன்னு சொல்ல செல்கள்லாம் சுருங்கியிருந்தால் கண்டிப்பாக அந்த செல்கள் சரியாக வேலை செய்யாது, ஆசிடு பித்தம் எல்லாம் சுரக்கிறதோ இல்லை திருப்பி உறிஞ்சிறதுலையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, பெஸ்ட் வே ஆசிடை கம்மி பண்ணுறது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தாவே அரை மணி நேரத்துக்கு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி குடித்தாவே ஆசிட் டைல்யூட் ஆகிடும். இது ஒரு பாயிண்ட். அந்த ஜீரண சக்தியில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம்திங் கால் வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் மாங்க, அதாவது தண்ணீரில் கரையக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நீர் உயிர் சத்துக்கள் அப்படிவாங்களா, அதில் விட்டமின்ஸு சிலமே இது எல்லாமே டைஜஷன் அப்போ கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அப்சார்ப் ஆகும், ஈஸியாக ஆகும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா மோஷன் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால மோஷன் வந்து கொஞ்சம் லிக்விட், அதாவது சாஃப்டாக இருக்கும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் மோஷனும் ஃப்ரீயாக வரும். ஸோ அதனால் தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிடும்போது ஹாட் வாட்டர் குடிங்க, இல்லை ஐஸ் வாட்டர் குடி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அது வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, யங் ஏஜில் இருக்கும்போது நீங்கள் என்ன குடித்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது ஒரு 40 வயசான பிறகு கோல்டு வாட்டர் குடித்தா தான் இருக்கும் அதெல்லாம். ஸோ தண்ணீரில் வந்து ஹாட் வாட்டரு கோல்டு வாட்டரு அப்படிலாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு எது முடியுமோ அதுமாதிரி குடிச்சிக்கலாம். பட் தண்ணீர் வந்து இப்போ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா எருக்கழிச்சிட்டு வரும், நெஞ்சரிச்சல் இருக்கும், இல்லை எருக்கழிச்சிட்டு வரும், இல்லை வாமிட் வரமையெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா சாப்பிடும்போது தண்ணியோட அளவை கொஞ்சமாக வச்சுக்கணும். எப்படி, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணியை குடிச்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த வாய் உலர்ந்து போனது அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது தண்ணி தேவைப்பட்ட மட்டும் குடிக்கணும், இல்லைன்னா வெட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக சிப் பண்ணி சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எருக்கழிச்சிட்டு வரவங்களுக்கு இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணும். பட் மற்றபடி நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியாக குடிக்கலாம், இல்லை இப்போ ஒரு டீ இல்லை ஜூஸ் இது எல்லாமே தண்ணியுமே தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ, பட் ஜூஸு அதெல்லாம் போனீங்கன்னா வெயிட் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுதான். ஸோ அதனால் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஸ் வாட்டர் குடித்தா அந்த கொழுப்பெல்லாம் அப்படி இறுகி போயிடும், இறுகிட்டு அது போய் ரத்தத்தில் கலந்து ஹார்ட் அஃபெக்ட், அதனால கிடையவே கிடையாது. நம்ம உடம்புல வந்து பாடி டெம்பரேச்சர் நீங்கள் எப்படி பண்ணாலும் 36-38 டிகிரி தான் உள்ளே வந்து இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் அது வந்து அந்த சமநிலைக்கு வந்துடும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். ஏஜாக இருக்கும் போது ஹாட் வாட்டர் குடித்தா கொஞ்சம் கேஸ் போகிறது, இல்லை குடல் வந்து அந்த சூடு, இப்போ டீயே டீ காஃபிலாம் காலைல எஞ்சினா ஏன் குடிக்கிறாங்க, அப்போ குடல் அசையும், மோஷன் ஃப்ரீயாக வரும், கொஞ்சம் கேஸ் போயிடும். ஸோ அதேமாரி தான் அந்த ஹாட் வாட்டர் பாட்டு. உங்களுக்கு எது முடியுதோ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வியாதிக்கு ஏற்ற மாதிரி எது வேணால் தண்ணீர் வந்து. ஸோ தண்ணீருங்கிறது ரொம்ப முக்கியமானது அது ஜீரணத்தில். ஸோ அதனால் டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து உடம்பு விட்டு வெளியேறாமல் தண்ணி குடிச்சுக்கோங்க. வணக்கம்.